விஜய் டிவில் பிக் பாஸ் சீசன் ஃபோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நிறைய ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியிலாம் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆரி அர்ஜுனன் சனம் செட்டி அதுக்கப்புறம் நம்ம சோம்சேகர் ரம்யா பாண்டியன் அனிதா பாலானு இவங்க எல்லாத்துக்குமே மக்கள் மதியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு இவங்க எல்லாருமே வெளியே வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரம்யா பாண்டியனும் சோமும் உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சீசன்லேயே பார்த்திங்கன்னா ஓவியவ் ஆரோவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவின் லாஸ்ட்லியான்னு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வெளியே பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ மாதிரி தான் இப்போ நம்ம ரம்யா பாண்டியன் சோம் சேகர் ரெண்டு பேர்த்தையும் வச்சு நிறைய பேர் லவ் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க லவ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் கூட இதை யூஸ் இருக்காங்க உண்மையாவே அவங்கள்ட்ட லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சோமுடி தரப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோம்சேகர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாஸ்ல எல்லாமே இந்த மாதிரி ஃபேன் எடிட் பண்ண எல்லா வீடியோஸுமே அவனும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு சோம்சேகருக்கு இன்னும் அவங்க மேலே லவ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம விஜய் டிவெலாம் நிறைய ப்ரோமோக்கொள்ள பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் கூட சோம்சேகர் ரம்யா பண்ணின்னு கொடுத்த அந்த சாக்லேட்டை கடைசி நாள் வரைக்கும் வச்சிருந்தாரு கடைசி அவங்க போகும்போது அந்த சாக்லேட் கவரை கூட அவங்ககிட்ட கொடுத்துருந்தாரு சோ கண்டிப்பா சோமுக்கு ரம்யா மேல ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சோமம் கூட ஒத்துக்கிட்டாரு ஆமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட கேரக்டர் பிடிச்சதுன்னு சொல்லி சோம் சேகர் கூட சொல்லிட்டு இருந்தாரு இதே வகையில ரம்யா பத்தி சொல்லணும் அப்படின்னா ரம்யா இதை பற்றின எந்த விஷயங்களும் அதிகமா பேசவே இல்லை அது மட்டும் இல்லாம ரம்யாவுக்கு சோமம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்குமே தெரியும் ஆனா அது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கறத நிறைய பேர் குழப்பமா இருந்திருக்கு இதை பத்தி கூடி சீக்கிரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா போன லைவ்ல வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இன்னும் அவரை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ரம்யா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்பவே நல்ல கேரக்டர் எனக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இதனால நிறைய பேர் குழப்பமா கூட இருந்தது இந்த விஷயத்தை பத்தி ரம்யாவோட தம்பி பரசுக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவரும் கூட சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சொல்லுங்க உங்களுடைய அக்காவும் அவரும் லவ் பண்றாங்களா இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரம்யா பாட்டினு உங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுலேயே ஒரு ரசிகர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்களுடைய பேர் பேர்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அவங்க சேர்ந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு பரவசு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவரும் ரிப்ளை பண்ணியிருந்தார் இதை பத்தி பரிசு கூட இன்டர்வியூல சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு அவங்களே சேர்றதில் எந்த ஒரு ஆட்சி பணியும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவருடைய சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்பவே ஜென்யூனாக பேசியிருந்தாரு சோம் கூட அவரை கூப்பிட்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இதை பத்தி பேசியிருக்காரு இவரும் கூட போய் சோம மச்சான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சோம தனியா கூட்டு போய் இதை பாரா சாக்லேட் கொடுத்துருக்காங்க ஓகே சோ இந்த கவலைன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூட பரஸு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உலகத்திலேயே எந்த தம்பியுமே பார்க்கக்கூடிய கேட்க கூட விஷயத்த நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி அவரும் அவரை ஜாலியா கலாய்ச்சிட்டு இருந்தாரு சோ அவருக்கும் பாத்தீங்கன்னா சோம் சேகரா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் ஆனா சோம் ரம்யாவை ரொம்பவே லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் அவருடைய சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே அவர் இந்த லவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே அவரும் ஷேர் பண்றதுதான் எல்லாருக்குமே இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கு அப்போ இவரு உண்மையான லவ் பண்றாருங்கிறது எல்லாருக்குமே கன்ஃபார்மும் ஆயிருக்கு ஆனா ரம்யா தரப்புல இருந்தா இன்னும் எந்த ஒரு தெளிவான முடிவும் வரவே இல்லை ஸோ அதுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல இன்னுமே கேட்டுட்டு இருக்காங்க சோம் அப்புறம் ரம்யா வச்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அர்ச்சனா அரந்தாகி நிஷா ஜித்திரமே சாரின்னு எல்லாருமே பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அர்ச்சனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரந்தாகி நிஷாலாம் சாக்லேட்டை குர்ரா குர்றான்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பங்கமாக ஆலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரியோராஜ் கூட உண்மையாலுமே சாக்லேட் கொடுக்க மாட்டேன் எனக்கே டவுட் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களை சொல்லிருந்தாரு அந்த மாதிரிதான் சோமோ பண்ணிட்டு இருந்தாரு கடைசியான உங்களுக்கு தரேன் தரேன்னு சொல்லி சாக்லேட் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படி இருந்தாலுமே அவரது சாக்லேட் கவரை தூக்கி வீசாம அவர் கடைசி வரைக்குமே அதை வச்சிருந்தாரு ஸோ அப்பா அவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபார்மும் ஆயிடுச்சு ஆமாம் இவனுக்கு ஏதோ ஒன்று க்ரஷ் இருக்கு ரம்யா மேலே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எல்லாருக்குமே தெரியவும் செஞ்சிருக்கு ஸோ நீங்களும் கூட ரம்யா பண்ணி நான் பரஸோம் இவங்களுடைய பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட தமிழ் க்ளவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கனிவு கிளிக் பண்ணிருங்க